ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எந்த பைக்கோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா FZ-S வெர்ஷன் 3 ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பைக்கை பற்றி சொல்லணும்னா, எனக்கு இந்த பைக்கில் ஏறணுன்னே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் R15 V3 வச்சுருக்கேன், நம்ம வியூவர்ஸுக்கு தெரியும். ஸோ இந்த பைக்கில் வந்து நான் ஏறினோடனே ஆக்சுவலாக வந்து இது வந்து அப்ரைட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் நான் வண்டி ஓட்டிகிட்டு போகலான்ற ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. அப்படியே லாங் ரைடு அப்படியே கிளம்பி எங்கேயாவது போகணும்னு தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு இந்த பைக் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ பைக் வந்து நீங்கள் பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போகலாம், யார் வேணாலும், ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு பைக் தான் இது. ஒரு 150 cc இருந்தாலும் சூப்பரான ஒரு பைக்குன்ட்டு சொல்லலாம் இதை. ஸோ கைஸ், அடுத்து வந்து இந்த பைக்கோட இன்ஜின் பற்றி பார்த்தோம்னா, இது வந்து ஒரு 149 cc இன்ஜின் தான், ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இந்த இன்ஜின் வந்து, ஸோ அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இன்ஜின் வந்து ரொம்பவே நல்லா ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பவர் வந்து இந்த BS6 மாடலில் வந்து எல்லா பைக்ஸ்லேயும் வந்து குறைச்சிருக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த பைக்லேயும் வந்து 0.7 or 0.8 PS வந்து குறைச்சிருக்கதா வந்து கேள்விப்பட்டேன். பட் ஆனால் டார்க்கை வந்து ஏற்றிருக்காங்க, தட்ஸ் அ குட் திங். கிட்டத்தட்ட 0.8 Nm வந்து டார்க் வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இனிஷியல் பிக்கப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அது போக வந்து சிட்டி ஹேண்ட்லிங்க்கு வந்து சூப்பராகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பைக்குன்ட்டு சொல்லலாம். ஸோ சிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பராக இருக்கும். கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தோம்னா சிட்டியும் சரி ஹைவேவும் சரி ரெண்டுமே வந்து சூப்பராகவே இருக்கும். அடுத்ததான் வந்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம்னா, ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து மோனோஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சாஃப்ட் சஸ்பென்ஷன் சொல்லலாம். ஸோ ஒரு மேடு பள்ளத்துலலாம் ஏற்றுறப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்பவே ஒன்றும் இதெல்லாம் இல்லை, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ அதுவைஸ் வந்து சஸ்பென்ஷனுக்கும் வந்து ஒரு தம்ஸ்அப் வந்து கொடுத்தே ஆகலாம். ஸோ ஏன்னா R15 V3 விட எனக்கு வந்து இதில் வந்து ஃபுல்லாகவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது சஸ்பென்ஷன் வைஸும் பார்த்தோம்னாலும். இந்த வண்டியோட பிரேக்கிங், ஸோ பிரேக்கிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ யமஹா பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் வந்து நல்லாவே இருக்கும். பட் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இந்த FZ-S 3 வந்து பிரேக்கிங் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 240 mm, ரியரில் வந்து 220 mm டிஸ்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் சேனல் ABS. ஸோ BS6 வந்து எல்லாமே ABS மண்டேட்ரி ஆக்கிட்டாங்க. ABS சரி ஃபியூவல் இன்ஜெக்ஷனும் சரி வந்து மண்டேட்ரி ஆக்கிட்டனால கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இருந்தாலும் வந்து வேறு லெவலில் பிரேக்கிங் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ பிரேக்கிங் கண்டிப்பாக 10 out of 10 கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்டாப்பிங் பவரும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ஒரு 60-70 போய் பிரேக் அடித்தாலும் ஒரு 4 seconds அதுக்குள்ளேயே வந்து கண்டிப்பாக வந்து நிறுத்திடலாம், கான்ஃபிடண்ட்டாக நிறுத்தலாம். ஸோ அந்த வகையில் வந்து பிரேக்கிங்க்கு வந்து ஒரு தம்ஸ்அப் வந்து கொடுத்தே ஆகலாம். ஸோ கைஸ், அடுத்ததான் வந்து இந்த வண்டியோட டயர்ஸ் பற்றி சொல்லலாம். ஸோ டயர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 100 section tyre, ரியரில் வந்து 140 section tyre ப்ளஸ் ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கிரிப்பாகவும் இருக்குது, ஸோ சூப்பராகவும் இருக்குது. ஸோ ஒரு கிரிப்னஸ் வந்து எங்கேயுமே குறையலை. ஸோ ஒரு கார்னரிங்லாம் பண்ணுறப்பையும் ரியரில் வந்து 140 கொடுத்துருக்காங்க. டீசெண்டாக வந்து நல்லாவே நம்ம திரும்பலாம். ஸோ கிரிப்னஸ் வந்து எங்கேயுமே குறையலைன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம்தான். கைஸ், அடுத்ததான் வந்து இந்த வண்டியோட சீட் ஹைட் பற்றி வந்து நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா இந்த சீட் ஹைட் வந்து 790 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 790 கொடுத்தனால வந்து ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் சரி டால் ரைடருக்கும் சரி ரொம்பவே நல்லா செட் ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சீட் ஹைட்டும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம 830-840 mm நம்ம சும்மா இந்த பைக் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு எடுக்கிறத விட நம்ம எல்லா விதத்துலேயும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா பைக்குன்றது வந்து நம்ம எடுத்து சும்மா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு வந்து தூக்கி போட போகிறது கிடையாது, லைஃப் லாங் வச்சுக்கணும்னு தான் எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க. அதுவும் வந்து ஃபஸ்ட்டு பைக்லாம் வாங்குறப்ப. ஸோ எல்லா விஷயத்துலேயும் வந்து ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணுங்கள். ஸோ ரிவ்யூங்கிறது வந்து இது வந்து நான் ஜஸ்ட் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது தான். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து எடுக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். கைஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஸோ நம்மளோட ஸ்பீடோ மீட்டர் கன்சோல் தான். ஸோ இதில் வந்து நெகட்டிவ் ஸ்பீடோ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நெகட்டிவ் கன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே தான், பட் இருந்தாலும் வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது, பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருந்தாலும் கியர் இண்டிகேட்டர் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே மிஸ் ஆகுது. அதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லலாம். பட் ஆனால் இருக்க அவங்க கொடுத்ததில் வந்து இந்த இது வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ நிறைய இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வந்து ஓகே தான். ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வண்டியோட டேங்க் பற்றி பார்ப்போம். ஸோ இதோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தா ஒரு 12.8 liters
சம்திங் இருக்கும். நான் இதுவும் வந்து ரிசர்ச்லாம் பண்ணல. ஸோ எனக்கு தோன்ற வச்சு சொல்கிறேன், 12 to 13 லிட்டர்ஸ்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். தென் இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தோம்னா, இப்போ வண்டி வந்து கரெக்டாக இப்போ தான் 1000 kilometers வந்து ஓடி இருக்கு. நேற்று தான் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸுங்கிறது வந்து நாங்கள் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 49.6 கிட்ட கிடச்சது. நான் இன்னும் இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், அக்யூரேட்டாக கிடையாது. உங்களுக்கு வந்து மைலேஜ் டெஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக வந்து நான் எடுத்து போகிறேன். ஸோ ஒரு 1 week அப்புறம் வந்து கண்டிப்பாக போகிறேன். உங்களுக்கு வேணும்னா அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ தென் வந்து இந்த வண்டியில் நார்மலான இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இந்த ப்ரைஸுக்கு வந்து ஓகே தான். நாங்கள் எடுத்த ப்ரைஸ் என்னன்னு சொல்லவே இல்லைல்ல. ஸோ இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து ராம்நாட்டில் எடுத்ததுக்கு வந்து 1,23,000 வந்து வந்துச்சு. உங்கவுங்க சிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அது வந்து உங்களோட ஷோரூமில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்த வண்டியில் கொடுத்துருக்க சுவிட்சஸும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த R15 வர மாதிரி இந்த பாஸ் லைட்ஸு, ஸோ ஓரளவு குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. ஹார்னும் வந்து நீட்டாக தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஓரளவு வந்து ஒரு டீசெண்டான கம்யூட்டர்னு சொல்லலாம். ஸோ பேரண்ட்ஸுக்கும் சரி யார் வேணாலும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ கம்ஃபர்டபுளான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ உங்கள் அம்மா அப்பாவை ஏற்றிட்டு போகிறதுக்கும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சீட் ஹைட்டும் கம்மின்றனால வந்து ஈஸியாக வந்து உட்காந்துக்கலாம். ஸோ சிங்கிள் சைடு உட்காந்தாலும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து பசங்களோட கூட்டி போவீங்கன்னா இங்கே வந்து அந்த லேடிஸ் கார்டாக என்னமோ கை வச்சுக்க வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து இந்த வண்டியில் போடல. ஏன்னா இங்கே கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஏறி உட்கார்றப்ப வந்து இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா அதை வந்து போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் வந்து நிறைய இது வந்து நம்ம போட வேணாம்னு சொன்னாலும் வந்து அவங்க போடுவாங்க, இல்லை போடுங்கன்னு சொன்னால் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதில் தான் கொஞ்சம் மணி வந்து பார்க்க வேண்டிய ஒரு இதில். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்னென்ன வேணுங்கிறத வந்து கரெக்டாக கேட்டு போட்டுக்கோங்க. இல்லைன்னா நான் நீங்கள் வாங்கி வச்சுட்டு சப்போஸ் வந்து அம்மாவோ அப்பாவோ யாரையாச்சும் கூட்டிகிட்டு போகிறப்ப மட்டும் ஃபிட் பண்ண தெரிஞ்சால் அந்த டைமில் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ரெண்டு பேர் போகிறப்ப கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது ரெண்டு பேர், அதாவது டபுள் சைடு வந்து உட்காந்தா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றபடி வந்து சீட்டும் ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியில் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா இதோட லைட்டிங்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட எல்இடியில் கொடுத்துருக்காங்க ஓகே, பட் இருந்தாலும் வந்து விசிபிலிட்டியே கிடையாது. R15 V3 வந்து கிடையாது. R15 V3 வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக திருப்தி கிடையாது. ஸோ இந்த பைக்கில் வந்து அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, நைட்டில் வந்து கண்டிப்பாக வந்து விசிபிலிட்டியே இல்லை, சுத்தமாகவே விசிபிலிட்டி இல்லை. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது மட்டும்தான் தெரியும். ஸோ ஒரு 50 to 100 meters இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே விசிபிள் இருந்தால் தான் வந்து நைட் டைம்ஸ்லாம் ஓட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ தெரியாதப்போ வந்து நம்ம சடனாக அங்கங்கே பிரேக் போடுற மாதிரி தான் இருக்கும். தென் இந்த வண்டியில் வந்து நான் ஓட்டின வரைக்கும் வந்து எனக்கு வைப்ரேஷன் வரலை. ஸோ கொஞ்சம் ஓட்டின வரைக்கும் வந்து எனக்கு வைப்ரேஷன்ஸும் ஃபீல் ஆகலை. ஹீட்டிங் இஷ்யூஸும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா நான் வந்து ஹெவி டிராஃபிக்லலாம் ஓட்டலை. நான் ஓட்டின வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ நான் அந்த ஓனர்கிட்ட வேணால் கேட்டு கூட வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து நான் லாஸ்ட்டில் வந்து நான் லைட்டாக வீடியோவாக எடுத்து கூட போகிறேன். அவரோட கூட பேசி அவருக்கு பிடிக்காத கூட லைட்டாக வந்து எடுத்து வேணால் போடுறதுனா போகிறது வந்து எனக்கு இங்கே தான் கை போகுது. R15 V3 போட்டு ஸோ இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது இங்கே கொடுத்துருக்குது. ஸோ இன்னும் எக்ஸாஸ்ட் நோட் கேட்கல. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்போம். ஸோ அது நான் தனியாகவும் ஒரு வீடியோ வந்து எடுத்து காட்டுறேன். ஸோ எங்கள் ஊரில் வந்து அவ்வளோவா லொக்கேஷன்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால் லொக்கேஷன்ஸ் தேடி தேடி வந்து இதாகிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து சுடுகாடு, சுடுகாடு கிட்ட தான் வந்து நான் எடுத்தேன். இவ்வளோ நேரம் டார்க் வந்து கூட கொடுத்தனால அந்த புல்லிங் பவர் வந்து தெரியுது. ஸோ இனிஷியலாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். காலையில் இதே மாதிரி ஆச்சு, எதுவுமே பார்க்காம திரும்பிட்டு. ஸோ அது வந்து ஓரளவு நல்லாயிருக்கு. தென் வந்து ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம நார்மலாக விட்டால் கூட ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அது வந்து கொடுக்குறப்ப நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக வண்டி ரைஸ் பண்ணி தான் ஓட்டாமல், ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணுற அந்த இது தான் லைஃப் லாங் வந்து நல்லா இருக்கும். எடுத்தோடனே ஃபுல்லாக ராஷ் ட்ரைவ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. தென் வந்து இது R15 மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கு, ஈஸியாகவும் இருக்குது. எனக்கு வீட்டில் வந்து நல்லாவே இல்லை. நான் அவர் வண்டி எடுத்த முதல் நாளே வந்து என்கிட்ட வந்து காட்டினாரு, லைட்டிங் வந்து இவ்வளோ தான் இருக்குமா, நல்லாவே இல்லை, எனக்கு விசிபிளாகவே இல்லைன்ட்டு அவர் வந்து காட்டினார். அதுக்கப்புறம் நான் ஹைவேஸில் போய் நைட்டில் ஓட்டினேன். ஸோ அவ்வளோ விசிபிளாக இல்லை. முடிஞ்சால் நான் நைட் வந்து எடுத்து அந்த வீடியோ முடிஞ்சாலும் போடுறேன். பிரேக்கிங் சூப்பராக இருக்குது.
என்ன கொஞ்சம் அங்கங்கே வந்து பில்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் புவராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சில பிளாஸ்டிக் இடத்துல மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அது வேணால் கொஞ்சம் இதாக பண்ணியிருக்கலாம். தென் வந்து இந்த கியர் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பிரேக்கிங் வந்து சூப்பர் தான். வேறு எது பிடிக்காத விஷயங்கள்னால் மிரர் வைஸ் வந்து மிரரும் வந்து நல்லா இருக்குது. பட் ஆனால் எனக்கு பார்க்க வந்து ரொம்ப குட்டியாக வந்து தோணுச்சு. பட் ஆனால் மிரர் வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. வைப்ரேஷன்ஸும் அவ்வளோவா இல்லை, நீட்டாக தான் தெரியுது. பட் ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி தெரியுது. பட் ஆனால் ஒவ்வொருத்தரோட இது வந்து ஒவ்வொரு மாதிரி மாறும். ஸோ எனக்கு வந்து அப்படி தோணுச்சு. ஸோ அதை வந்து நான் சொன்னேன். டயர்ஸ் வந்து 140 செக்ஷன் கொடுத்தனால ஒரு கான்ஃபிடண்ட் இருக்குது திரும்புகிறப்ப வந்து அவ்வளோவா இல்லை இந்த வண்டியில். அது எதுவும் வரலாம் சொல்ல முடியாது. இந்த இதுக்கு வந்து ஒத்துணும், ஏன்னா ஓகே நம்ம ரொம்ப யூஸ் பண்ணணும் வேணாம். ஏன்னா அவரே 80-90 தான் ஓட்டியிருக்காரு. அதனால் நம்ம எடுத்தவொடனே டாப் ஸ்பீட்லாம் செக் பண்ண வேணாம். முடிஞ்சால் நான் ஒரு 1 or 2 months அப்புறம் டாப் ஸ்பீட் வந்து செக் பண்ணி வந்து போடுறேன். எனக்கு தெரிஞ்சு ஓரளவு வந்து எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொன்னேன் FZ-S வெர்ஷன் 3 ஒரு ரிவ்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் FZ V3 வாங்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டாடா கைஸ்.